ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். ஒரு நற்சிந்தனையோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கலாமா? ஆக்கப்பூர்வமான மனோநிலையை உருவாக்கி வீணான மற்றும் தீய எண்ணங்கள் எனும் எதிரியை அழிப்போம். வீணான எண்ணங்களும் தீய எண்ணங்கள். தீய எண்ணங்கள்னால் என்ன? கோபம், வெறுப்பு, பொறாமை, இதனுடைய அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள். வீணான எண்ணங்கள்ங்கும் போது அதில் பிரயோஜனமே இல்லை. சில நேரத்தில் நடந்து முடிஞ்சதையே பற்றி நினச்சி நினச்சி நேரத்தையும் வீணாக்குறாங்க. நேரத்தை வீணாக்கும் பொழுது அது நம்ம பெரிய பொக்கிஷத்தை வீணாக்கிற மாதிரி. அதனால் வீணான எண்ணங்களும் தீய எண்ணங்களும் நமக்கு பெரிய எதிரி. நம்ம வாழ்க்கையில் வந்து அற்புதமான நமக்கு நொடிகளை, அந்த பொக்கிஷத்தை வந்து இழக்க வச்சிடுது. ஆகவே நம்மளுடைய மனோநிலையை ஆக்கப்பூர்வமானதாக நம்ம மாற்றிக்கணும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எப்படி அந்த ஆக்கப்பூர்வமான மனோநிலையை உருவாக்குவது? நம்ம மனசில் அனாவசியமான எண்ணங்கள் எழும்பொழுது உடனே நமக்கு நாமே சொல்லிக்கணும், ஸ்டாப், நிறுத்துங்க, இது அனாவசியம், என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. உடனே நீங்கள் உங்களுக்குள்ள அந்த அனாவசியமான எண்ணங்களுக்கு எதிர்ப்பதமான ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை வலுக்கட்டாயமாக உங்கள் மனசில் கொண்டு வாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டி இருக்கும் தான், ஆனால் நீங்கள் கொண்டு வாங்க. பிறகு அதே பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்கள் நினைங்க. அப்போது அதுவே உங்கள் மனோநிலையாக மாறும். பாசிட்டிவான எண்ணங்களை திரும்ப திரும்ப உங்கள் மனசில் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுவே பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உங்கள் பாசிட்டிவான மனோநிலையாக மாறும். அது உங்களுக்கு நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நண்பனாக அமையும். நன்றி.